Hi, hello friends, welcome back to our channel, the Tito's. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீட்டோஸ் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இன்ட்ரோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். இவ்ளோ லேட்டா என்னடா பொங்கல் vlog போடுற? உங்களுக்கு இது இப்ப தேவையான்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டாடின பொங்கல். வீட்ல வந்து செஞ்ச பொங்கல்லாம் நான் vlog இது பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அது எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலே போகும். அதாவது கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ சிட்டியில் இல்லை வந்துட்டு வேறு ஸ்டேட்டில் எங்கேயாவது இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றதே தெரியாது. இந்த அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாமலே இருந்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு மெயினாகவே வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் கேம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வ்ளாக் பார்க்க போக போக அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக கோலம் போட்டு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பொங்கலும் வந்து பானை ரெடி பண்ணி அழகாக வந்து செட் பண்ணி இப்போ பொங்கலும் குவிச்சிட்ருக்கு. கூடவே முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்துட்டு பொங்கல் பொங்கினக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக விளக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ பொங்கல் அரிசியெல்லாம் போட்டக்கப்புறம் கொஞ்சம் இருந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம யூஸ்வலாக நம்ம கொண்டாடுற மாதிரி பொங்கல் எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. வெள்ளம்லாம் இடித்து வச்சு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் தாளித்து போட்டி இறக்கி அழகாக பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த புகை ஸ்மெல்லோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ உண்டு, எம்மியாக இருந்துச்சு. நானும் நல்லா ரெண்டு கப்பு கிட்ட பொங்கல் சாப்பிட்டனா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்க கிட்ஸுக்கு வந்துட்டு யாருக்குமே தெரியாமலே போகும். ஸோ அதனால தான் கரும்பெல்லாம் கட்டி கொண்டாடணும்னு சொல்லிட்டு மெயினாக வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனாக லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவோன்ட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேம்ஸ் தான் பண்ண போகிறோம். கேம்ஸில் அவுட்டோர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா உரியடி வச்சுருந்தோம். அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கேம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு மத்தியானம் ரொம்ப ஆயிடுச்சுன்றனால இந்த உரியடி கேமோடையே நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃபன்னாகவே இருந்துச்சு இந்த உரியடி. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா யூஸ் பண்ணி அந்த வந்துட்டு கேமை வந்து டார்கெட்டை வந்து அழகாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பொங்கல் பற்றி கொஞ்சம்லாம் பேசினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கான டைம் வந்துருச்சு. சரி, வந்துட்டு இன்னும் நிறையா ப்ரோக்ராம் இருந்துச்சு. எல்லாமே வந்து சாப்பிட்டக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக தலைவாழையில் போட்டு கூட்டு பொரியல் அவியல் அப்பளம் வடை சாம்பார் வத்த குழம்பு பாயசம் மோர் தயிர்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருந்துச்சு சமையலும். சமையலெல்லாம் வந்துட்டு வீட்டிலலாம் யாருமே பண்ணல, வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். மெயினாக வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்கவுங்களோட திறமைகளை வந்து காட்டலான் தான் ஒரு சின்னதாக பிளான் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நடுவில் டைமிங்கில் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுறேன்னு சொல்லி சில பேர் காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நிஜமாலுமே வந்து பட்டிமன்றம் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் தான் பேசுகிறோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டிமன்ற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பாரத்தை அதிகம் சுமப்பது ஆண்களா பெண்களான்றது தான் டாப்பிக்கே. ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா பாயிண்ட்ஸெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக டஃப்பாக வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலும் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு சைடுமே. கடைசியில் வந்துட்டு நடுவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதாவது பெண்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த எல்லாருமே வந்துட்டு அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அந் ப்ரோக்ராமோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றம் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறது தான். உண்மையாகவே ஆக்சுவலாக எப்படி பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரியே இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவோட கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுதான் ஃபைனலும் ப்ரோக்ராமோடது. கொஞ்சம் எல்லாருக்குமே பர்சனல் ரீசன்னால் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்கூல் இருந்தனாலையும் கொஞ்சம் ஏர்லியாகவே நாங்கள் வந்துட்டு
ப்ரோக்ராம் வந்து முடிச்சிட்டோம். பட்டு ஷார்ட்டாக பண்ணியிருந்தாலும் லேட்டாக பண்ணியிருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணோன்றதை நாங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.